நம்ம விஷால் மற்றும் ஆர்யா ஆகிய ரெண்டு பேருடைய நடிப்புல உருவாயிருக்க படம் தான் எனிமி. இந்த ஒரு படத்துல மிருனளி ரவி, மம்தா மோகன்தாஸ், பிரகாஷ் ராஜ் உள்ளிட்ட பலர் இந்த ஒரு படத்துல நடிச்சிருக்காங்க. ஏற்கனவே எனிமி படத்துக்கான டீசர், இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக், செகண்ட் லுக் மற்றும் இந்த படத்துடைய சில போட்டோஸ் வெளிவந்து ரசிகர் மத்தியில நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருந்துச்சு. ஏற்கனவே எனிமி படம் வருகிற அக்டோபர் 14ஆம் தேதி அல்லது 13ஆம் தேதி சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை பெஸ்ஸலா இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு முக்கிய அறிவிப்பை ஏற்கனவே விஷால் அதிகாரப்பூர்வமா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாரு. அதன் பிறகு இந்த ஒரு படம் பாத்தீங்க அப்படின்னா நேரடியா ஓடிடில ரிலீஸ் பண்றதுக்கான வேலைகள் எல்லாமே நடைபெற்று இருந்துச்சு. அதற்கான பிசினஸ்க்கான வேலைகள் எல்லாமே தொடர்ச்சியா மும்முரமா நடைபெற்று இருந்துச்சு. ஒரு பக்கம் ஓடிடி அப்படின்னாலும் மறுபக்கம் இந்த படத்தை தியேட்டர்ல கொண்டு போறதுக்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா கடைசியில பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு படத்தை அக்டோபர் 13 அல்லது 14ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறது இல்ல அப்படின்ற ஒரு தகவலை ஏற்கனவே நம்ம பாத்திருந்தோம். இன்னைக்கு அந்த ஒரு தகவல் உறுதியாயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருந்தோம். அண்ணாத்த படம் வெளி ஆகலாட்டி வெளியாகும் அப்படின்ற மாதிரி பாத்திருந்தோம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா தீபாவளிக்கு அண்ணாத்த, மாநாடு மற்றும் எனிமி ஆகிய மூணு படங்கள் தற்போது அதிகாரப்பூர்வமா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எனிமி படம் வருகிற தீபாவளி பெஸ்டிவலா ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு முக்கிய அறிவிப்பு தற்போது வெளியாகி இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது யாருக்கு எவ்வளவு தியேட்டர்கள் கிடைக்கும் அப்படின்றதுல மிகப்பெரிய ஒரு அதிரடியே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுல விக்ரம் அவருடைய மகான் படம் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தற்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த படம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா தற்போது பாத்தீங்க அப்படின்னா மாநாடு, அண்ணாத்த, எனிமி அப்படின்னு மூணு படங்கள் இருக்கு. இதுல நாலாவதா ஒரு படம் வந்துச்சு அப்படின்னா சுத்தம் தியேட்டர் அப்படின்றதே சுத்தமாவே கிடைக்காம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ எனிமி படம் வருகிற தீபாவளி பஸ்லாம் ரிலீஸ் ஆகும் அப்படின்றதுக்கான அறிவிப்பு வெளியாயிருச்சு. அது மட்டும் இல்ல, எனிமி படத்துக்கான டிஜிட்டல் ரைட்ஸ், சேட்டலைட் ரைட்ஸ், இந்த படத்துக்கான தியேட்டர் ரைட்ஸ் அப்படின்னு எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா வித்து முடிச்சுட்டாங்களா. இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறது மட்டும்தான் பாக்கி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ கூடிய விரைவில் பாத்தீங்க அப்படின்னா அக்டோபர் 13 அல்லது 14ஆம் தேதி எனிமி படத்துக்கான ட்ரெய்லரை எதிர்பார்க்கலாம் அப்படின்ற தகவல் வெளியாயிருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது போன்ற சினிமா செய்திகள் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.